வணக்கம் நண்பர்களே, இது உங்க பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். இந்த சம்மர்ல சுல்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான லொகேஷனா இந்த கேரளால இருக்கிற வயநாட்டுக்கு நாங்க போயிட்டு வந்த எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸையும் குறைஞ்ச செலவுல குடும்பத்தோட நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோங்கிற டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்மர் வந்துருச்சு, ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு, சூரியனும் உச்சிக்கு வந்து சுட்டரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைம்ல நம்ம எல்லாருமே ஒரு ஹில் ஸ்டேஷன் நோக்கி தான் டூர் போக ஆசைப்படுவோம். அப்படி நாங்கள் ஆசைப்பட்டு போன இடம் தான் இந்த வயநாடு. ட்ரக்கிங் பிரியர்களோட சொர்க்கம் தான் இந்த வயநாடு. இது ஒரு வித்தியாசமான ஹில் ஸ்டேஷன். அப்படியா? மத்த ஹில் ஸ்டேஷனுக்கும் இந்த வயநாட்டுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? இப்ப நம்ம ஊட்டி போனோம்ல, அங்க என்ன ஃபுல்லாவே டீ எஸ்டேட்டை தானே பார்த்தோம். இதுவே கூர்க்கு போகும்போது ஃபுல்லா காஃபி எஸ்டேட்டை பார்த்தோம். ஆனா இந்த வயநாட்டுல டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்க்கலாம். அப்படி ஒரு வித்தியாசமான நிலமைப்பை கொண்ட இடம் தான் இந்த வயநாடு. இது மட்டுமா, ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸு, மலை குகைகள், இது கூடவே ஏசியாவோட மிகப்பெரிய அணையான பானாசுரா சாகர் டேமும் இந்த வயநாட்டில் தான் இருக்கு. கேரளால வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்ட் சென்னையில இருந்து சுமார் 650 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக் வந்து தமிழ்நாடு அப்புறம் கர்நாடகா இப்படி ரெண்டு ஸ்டேட்டோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்குது. சென்னையில இருந்து வயநாட்டுக்கு டைரக்டா பஸ்ஸும் ட்ரெயினும் கிடையாது. நம்ம பஸ்ல போறதா இருந்தா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கூடலூருக்கு போயிட்டு அங்கிருந்து வயநாட்டுக்கு பஸ்ல போகணும். இதுவே நம்ம ட்ரெயின்ல போறதா இருந்தா கோழிக்கோடு வரைக்கும் ட்ரெயின்ல போயிட்டு அங்கிருந்து வயநாட்டுக்கு பஸ்ல ஏறி போகணும். நாங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஈவினிங் 4:20 கிளம்புற மேங்களூர் எக்ஸ்பிரஸ்ல தான் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் எங்க நியர்பை ஸ்டேஷனான ஆவடியில நிக்குங்கிறதால இந்த ட்ரெயின்லயே சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் ஆவடிக்கு சுமார் 4:30 எல்லாம் வந்துடுச்சுங்க. அதுல ஏறி நாங்க வயநாடை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா கிளம்பினோம். பிராணநாதா, இங்க இருந்து கோழிக்கோடு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தோ கொஞ்ச தூரம் தான், ஜஸ்ட் 10 மணி நேரம் தான் டிராவல். காலையில 3 மணிக்கெல்லாம் நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கிடலாம். என்னது, விடிய காலையில 3 மணிக்கே இறங்கணுமா? ஏங்க இப்படி உயிரை வாங்குறீங்க? லாங்குவேஜ் தெரியாத ஊருக்கு போய் இந்த டைம்க்கு இறங்குறோமே, நமக்கு சேஃபா இருக்குமா? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் இந்த டைம்ல கிடைக்குமா? என்ன பிளானை போட்டிருக்கீங்க? நான் பிளான் எல்லாம் கரெக்டா தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் நீ கோழிக்கோடு பத்தி தெரிஞ்சுக்கோ. கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்ன்றது 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இங்கே ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், ரொம்ப சேஃபான இடமும் கூட. நீ பயப்படாமல் வரலாம். ட்ரெயின் ஆன் டைம் போனதால் நாங்கள் 3 மணிக்கு எல்லாமே கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். என்னோட கணவர் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பிஸியான ஸ்டேஷனாக தான் தெரிஞ்சுது. இங்கே இருக்கிற வெயிட்டிங் ஹால்லையே ரெஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டோங்க. சரிங்க, இப்போ இங்கேருந்து வயநாட்டுக்கு எப்படி போகிறது? வேற என்ன, பஸ்ஸில் தான். அதுக்கு முதல்ல நம்ம கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு ஆட்டோ ஏறினா போதும், ஜம்முன்னு போய் இறங்கிடலாம். இங்கே ஜம்முன்னு வந்தால் மட்டும் போதும். கோழிக்கோடு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஆட்டோ ஃபேரை 80 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இறங்கினதும் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு பஸ் ஏற போனவங்க. இதோ பாக்குறீங்களே, ஐடி பார்க் மாதிரி 2 பில்டிங், இதாங்க கோழிக்கோடு பஸ் ஸ்டாப். இங்க இருக்கிற பஸ்ல எல்லாம் மலையாளத்துல மட்டும்தான் ஊர் பேர் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷே இருக்காது. சோ நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வச்சு ஒவ்வொரு பஸ் போர்டா ஸ்கேன் பண்ணிட்டே வந்தேன். வயநாடுன்னு போர்டு போட்டு ஒரு பஸ்ஸும் இல்ல. ஏன்பா, வயநாடுக்குன்னு ஏதாவது பஸ் இருக்குதா இல்லையா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வயநாடுன்றது ஊர் பேர் கிடையாது, ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேரு. இந்த வயநாட்டுல 3 முக்கியமான சிட்டி இருக்கு. ஒன்று கல்பேட்டா, இன்னொன்று சுல்தான் பத்தேரி, இன்னொன்று மானந்தவாடி. இந்த 3 சிட்டிக்கு போகிற பஸ் தான் இங்கே கிடைக்கும். ஆஸ் பர் ட்ரிப் பிளான் படி நம்ம எந்த ஊருக்கு போகணுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற பஸ்ஸை பார்த்து ஏறணும். இந்த பஸ் ஸ்டாண்டில் 24 மணி நேரமும் வயநாட்டில் இருக்க 3 முக்கியமான மெயின் சிட்டிக்கு போகிறதுக்கும் பஸ்ஸஸ் நிறையவே கிடைக்கும். சரி, நம்ம இப்போ வயநாட்டில் இருக்கிற எந்த ஊருக்கு தான் பஸ் ஏற போகிறோம்? ஆக்சுவலி நம்ம ரூம் போட்டிருந்தது கல்பேட்டா. இதுதான் வயநாடோட சென்டர் ஆஃப் த சிட்டி. இங்கிருந்து தான் எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதனால தான் இங்கே ரூம் போட்டிருந்தோம். ஆனால் நம்ம ஏற வேண்டிய பஸ் சுல்தான் பத்திரி போகிற பஸ்ஸு. ஏன்னா இப்போ டைம் 4:50 ஆகுது. இப்போ பஸ் ஏறுனா வயநாடுக்கு காலையில் 8 மணிக்கெலாம் ரீச் ஆகிடலாம். நம்ம ரூமோட செக்இன் டைமும் மதியம் 12 மணி. ஸோ இன் பிட்வீனில் இருக்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்குள்ளே ஒரு 4-5 பிளேஸை கவர் பண்ணிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு தான் நம்ம சுல்தான் பத்திரி போகிறதுக்காக பிளான் பண்ணி பஸ் ஏறணும். பா, நல்லா தெளிவாக குழப்பி வைக்கிறீங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரிப் பிளான் தான் என்ன? வயநாட்டில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே கொஞ்சம் தூர தூரமாக இருக்குது. ஸோ முழுசாக சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு மினிமம் 4 டேஸ் தேவைப்படும். ஆனால் நம்ம பட்ஜெட் காரணமாக
ஒன்லி த்ரீ டேஸ்லயே இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். இதில் டே ஒன் ட்ரிப் பிளானா, கவர்மெண்ட் பஸ்ஸில் எந்தெந்த இடம்லாம் ரீச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குமோ அந்த இடத்துக்குலாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் கூட அடிஷ்னலாக ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க, அதனால் ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று புக் பண்ணிக்கிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனாக எடக்கல் கேவ்ஸுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணதால் தான் அதுக்கு நியர்பை பஸ் ஸ்டாண்டான சுல்தான் பத்திரிக்கு டைரக்ட் பஸ் ஏற வேண்டியதாச்சு. கோழிக்கோடுலேருந்து வயநாட்டுக்கு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்ததுல. அதுலேயும் குறிப்பிட்டு அடிவாரத்தில் அந்த மலை ஏற ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இயற்கை அழகு எவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் என்னத்தை கண்டேன், ஏர்லி மார்னிங்கே ட்ரெயினை விட்டு இறங்கினதால பஸ் ஏறினதும் வந்துச்சு பாருங்க ஒரு தூக்கம். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தூங்கிட்டாங்க. லைட்டா குளிர்ச்சேன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே பனிமூட்டம். எதிரில என்ன வருது போதுன்னே தெரியல. இதுல எங்க இயற்கை காட்சியெல்லாம் எனக்கு தெரிய போகுது. ஆனா ஒண்ணுங்க, சென்னையில வாட்டி எடுக்கிற வெயிலுக்கு இந்த குளிர அனுபவிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். நாங்க ஏர்லி மார்னிங் டிராவல் பண்ணதால சொல்ற அளவுக்கு பெருசா டிராபிக் இல்ல, அதனால ஒரு 7:30 சுல்தான் பத்தேரி பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆயிட்டோம். வயநாட்டுல இருந்து மைசூர், ஊட்டி இங்க போற பஸ் எல்லாம் இந்த சுல்தான் பத்தேரி வழியா தான் போகும். நாங்க புக் பண்ணி இந்த வேன் டிரைவரும் 7:30 எங்களை இங்க வந்து பிக்அப் பண்ணிக்கிட்டார். போற வழியில ஒரு நல்ல ஹோட்டல்ல எங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்க ஃபர்ஸ்ட் லொகேஷனா எடக்கல் கேவ்ஸ் போயிருந்தோம். இந்த இடம் சுல்தான் பத்தேரியில இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. வேன் பார்க்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்தே போய் தான் இந்த எடக்கல் கேவ்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும். கேவ்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்க நடந்து வந்த பாதை தான் செங்குத்தா இருக்குதுன்னு பார்த்தா இந்த எடக்கல் கேவ்ஸ் மேல ஏறுற வழி இன்னும் டஃப்ங்க. நிறைய இடத்துல பாறையை பிடிச்சிதான் மேல ஏறணுமே. பாதி தூரத்துக்கு மேல ஸ்டீல்ல படிக்கட்டு வசதி எல்லாம் கூட போட்டிருந்தாங்க, பட் அதுவும் செங்குத்தா தான் இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு மேல ஏறிட்டோங்க. அப்படியே இந்த எடக்கல் கேவ்ஸ் பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்ல. இது ஒரு பெரிய மலை குகைங்க. ஒரு காலத்துல ஆதிவாசிகள் இந்த குகையில தான் வாழ்ந்தாங்களாம். அதுக்கு அடையாளமா அவங்க கைப்பட வரைஞ்ச பாறை ஓவியங்களை இங்க பாக்கலாம். ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் ட்ரிப்பா தாங்க இந்த எடக்கல் கேவ்ஸ் இருந்துச்சு. சரி, நம்மளோட அடுத்த லொகேஷன் எங்கங்க? இங்க இருந்து 23 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கந்தன்பாரா வாட்டர்ஃபால்ஸ் தான். அங்க போய் ஒரு ஜாமுன்னு ஒரு குளியல போடுவோம். ஏம்பா, பக்கத்திலேயே பாந்தம் ராக், காரப்புழா டேம் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கறத அந்த கூகுள்ல காட்டுது. கரெக்ட்டா கேக்குற. நீ சொன்ன இடம்லாம் போற வழியில தான் இருக்கு. என்ன பண்றது, 4-5 நாள் தங்கி சுத்தி பார்க்க வேண்டிய ஊர் இந்த வயநாடு. ஆனா நம்ம 3 நாளே சுத்தி பாக்குற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். எந்த இடத்துலயும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு ரிவ்யூ வைஸ் பெஸ்ட் லொகேஷனை ஃபில்டர் பண்ணி தான் இந்த பிளானை போட்டிருக்கேன். அதனால தான் நீ சொன்ன ஏரியா எல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டியதாச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க ரிவ்யூ வைஸ் பெஸ்ட் லொகேஷனான செம்பரா பீக்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இதுதான் தென்னிந்தியாவிலேயே 2வது உயரமான மலை சிகரம். இதையும் தான் ஸ்கிப் பண்ணிருக்கோம். எதுங்க, விடியகாத்தால 5 மணிக்கே போய் பெர்மிட் வாங்கிட்டு ஏதோ மலை மேல 5 கிலோமீட்டருக்கு ட்ரெக்கிங் போற மாதிரின்னு சொன்னீங்களே, அந்த லொகேஷன் தானே? அதை ஸ்கிப் பண்ணதே நல்லது தாங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரெக்கிங் போறது கஷ்டம் தானே? அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் இயற்கை அழகு கொட்டி கிடக்குற இடம் செம்பரா பீக்கு. அதை மிஸ் பண்ணிட்டு போறது மாதிரி பிளான் போடும்போதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். முதல்ல கந்தன்பாரா வாட்டர்ஃபால்ஸ் கதைக்கு வருவோம். நாங்க எங்க குடும்பத்தோட அருவியில குளிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இந்த கந்தன்பாரா வாட்டர்ஃபால்ஸ்ல குளிக்கலாம்னு என்னோட கணவர் சொன்ன உடனே செம்ம குதூகலமா ஆயிட்டோம். இந்த வாட்டர்ஃபால்ஸ் போறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 40 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. பாகுபலி படத்துல வர வாட்டர்ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டுன்னு ஆர்வத்தோட ஒரு 200 மீட்டருக்கு நடந்து போய் பார்த்தா அங்க ஏதோ பம்ப் செட்ல தண்ணி ஊத்துற மாதிரி இருந்துச்சுங்க. சம்மர் டைம்ல அதனாலதான் தண்ணி கம்மியா வருதுன்னு நினைக்கிறேன். பாகுபலி வாட்டர்ஃபால்ஸா இருந்தா என்ன, பம்ப் செட்டா இருந்தா என்ன, குளிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, குதிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிட்டோம். அருவியில தண்ணி குறைவா இருந்தாலும் எங்க சந்தோஷத்துக்கு மட்டும் குறைவே இல்லைங்க. அடுத்ததான் இங்க இருந்து 900 கண்டி போறதுக்காக கிளம்பிட்டோம். போற வழியில அப்படியே எங்களுடைய லஞ்சையும் முடிச்சிட்டோம். இந்த இடம் வயநாட்டுல இருக்கிற ஒரு ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸ்ங்க. ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸா? அப்ப அங்க போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடைக்காதா? கிட்டத்தட்ட அப்படியும் சொல்லலாம். இந்த இடம் காட்டுக்குள்ள இருக்கிறதால நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உள்ள அலோ பண்றது இல்லங்க. இதோ பாக்குறீங்கல்ல ஒரு ஜங்ஷன், இங்க இருந்து நம்ம ஒரு ஜீப்ப ரெண்ட்க்கு எடுத்துட்டு தான் போகணும். இந்த இடத்தை பார்த்தா ஜங்ஷன் மாதிரியே தெரியலையே. இங்கெல்லாம் பஸ் எல்லாம் வருமா வராதா? நம்ம வேன் ரெண்ட்க்கு எடுத்து வந்துட்டோம், அதனால இங்க ஈஸியா வந்து ரீச் ஆயிட்டோம். இதுவே நம்ம வேன் ரெண்ட்க்கு எடுக்கலனா எப்படி இந்த இடத்தை ரீச் பண்றது? அந்த கவலையே வேண்டாம். நீங்க கவர்மெண்ட் பஸ்ல வந்து 900 கண்டி சுத்தி பார்க்கணும்னா நீங்க இந்த ஜங்ஷனுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஜங்ஷனுக்கு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மேப்பாடி அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்குது. இதுக்கு கல்பேட்டால இருந்து நிறைய பஸ் வசதியும் கூட இருக்குது. நம்ம மேப்பாடி டவுன்லயே 900 கண்டி போறதுக்கு ஜீப் ரெண்ட்டுக்கும் கிடைக்கும். சோ இங்கிருந்தே கூட நம்ம ஜீப் புக் பண்ணிக்கிட்டு 900 கண்டிக்கு போகலாம். இந்த ரெண்டு
இடத்துலயுமே ஜீப்போட ரெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா தாங்க இருந்துச்சு. ஈக்குவல்னா எப்படி, ரெண்ட் எவ்வளவுன்னு சொன்னாதானே தெரியும். ஒரு ஜீப்புக்கு 1500 ரூபாய்னு சார்ஜ் பண்றாங்க. இந்த ஒரு ஜீப்ல 8 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். ஆனா நாங்க அடல்ட் 8 பேர், குழந்தைங்க 4 பேர்னு இருந்ததால எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி 12 பேருமே ஒரே ஜீப்லயே 900 கண்டிக்கு சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். நம்மள பல பேருக்கு குலுக்கி சர்பத் குடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதுல எப்படி சர்பத்தை கிளாஸ்ல அடைச்சு குலுக்குவாங்களோ அதே மாதிரி எங்களை இந்த ஜீப்புக்குள்ள அடைச்சு வச்சு குலுக்கி எடுத்துட்டாங்க. ரோடு ரொம்ப மோசங்க. ஜீப்பை தவிர வேற எந்த வண்டியிலயும் போயிடக்கூடாதுன்னு இந்த ரோடை இப்படியே ரெடி பண்ணாம வச்சிருக்காங்க போல. லைஃப்ல நாங்க ஃபேஸ் பண்ண அப்ஸ் அண்ட் டவுன்ஸை விட இந்த ரோட்ல அதிகமா ஃபேஸ் பண்ணோம் பாருங்க. எப்படியோ ஒரு வழியா 1/2 hour டிராவல்க்கு அப்புறம் இந்த 900 கண்டி பார்க்க ரீச் பண்ணிட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 200 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 100 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வயநாடு போயிருந்தப்போ இப்படி ஒரு இடம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல, மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறோம். இந்த இடம் ட்ரெண்ட் ஆனதுக்கு ஃபுல் கிரெடிட்டுமே இந்த யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கும் தாங்க கொடுக்கணும். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோல ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் பாத்திருப்பீங்கல்ல, அது இருக்கிற இடம் தான் இந்த 900 கண்டி. அது மட்டும் இல்லாம இங்க ஜிப் லைன், ஆர்ச்சரி, ரோப் வாக், கன் ஷூட், ரோப் சைக்கிளிங், ராட்சச ஊஞ்சல், இப்படி ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஹாப்பியா விளையாண்டுட்டு எங்களோட அடுத்த லொகேஷனா இங்க இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க பார்க்கிங்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு கஷ்டப்பட்டு நடந்து போய் தாங்க பாக்கணுமே. சம்மருங்கிறதால இங்கயும் தண்ணி கம்மியா தாங்க வந்துச்சு. இருந்தாலும் குளிச்சோம். குளிச்சிட்டு இருந்த குஷியில நேரம் போனதே தெரியல. டைம் 5 மணியே தாண்டிடுச்சு. இங்க வயநாட்டுல மேக்சிமம் டூரிஸ்ட் லொகேஷன் 5 மணிக்கு மேல க்ளோஸ்ன்றதால நெக்ஸ்ட் நாங்க நேரா எங்க ரூமுக்கு போயிட்டோம். வயநாட்டுல எங்க டே 1 நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராவும் சந்தோஷமாவும் போச்சுங்க. எங்களுடைய செகண்ட் ட்ரிப்பா மானந்தவாடி சைட்ல இருக்கிற டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் எல்லாம் சுத்தி பாக்கலான்னு கல்பேட்டால இருந்து பஸ் ஏறி மானந்தவாடிக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த டே 2 அண்ட் டே 3 இந்த 2 நாளுமே நாங்க செலவை கம்மிப்படுத்திக்கிறதுக்காக கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணலான்னு பிளான் வச்சிருந்தோங்க. எங்களோட டே 2ல ஃபர்ஸ்ட் லொகேஷனா குருவாதி போறதுக்காக தான் இந்த மானந்தவாடி பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருந்தோம். இங்க இருக்க டீ கடையில குருவாதீப்புக்கு எந்த பஸ் போகும்னு சொல்லி விசாரிச்சோம். எங்க நல்ல நேரம், நான் விசாரிச்ச ஒரு ஜீப் டிரைவரா, ஒரு 600 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நானே குருவாதீப்பு சுத்தி காட்டிட்டு ரிட்டர்ன் இதே பஸ் ஸ்டாப்ல வந்து டிராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. பஸ் டிக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 600 ரூபான்றது கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு. இருந்தாலும் அந்த அண்ணா சொன்ன டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 12 பேருமே ஒரே ஜீப்ல ஏறி குருவாதீப் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் குளக்கரா தேவி டெம்பிள் இந்த இடத்துக்கு போகிற பஸ்ஸில் ஏறி தான் குருவாதீப் போகணும். இது வந்து குருவாதீப்லேருந்து 1/2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அரௌண்ட் 9:00 அங்கே ரீச் ஆகிட்டோங்க. குருவாதீப்புங்கிறது ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன தீவு. ஸோ அங்கே போட்டில் தான் போக முடியுமே. இந்த தீவுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 110 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இதை க்யூவில் நிற்கிறாங்கல்ல, இந்த மொத்த கூட்டமுமே தீவுக்கு போகிறதுக்காக டிக்கெட் எடுத்துக்கிட்டு போட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் 2-3 மணி நேரம் இந்த போட்டுக்காகவே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் போலவே. நம்ம வந்ததே லேட்டு. ஏர்லி மார்னிங் இங்கே வந்து டிக்கெட் எடுத்திருந்தா முதல் ஆளாக இந்த தீவை சுற்றி பார்த்துட்டு 9-10 மணிக்கெலாம் நம்ம திரும்பியே வந்திருக்கலாம். இப்போவும் ஒன்று கேட்டு போல, நம்மளை மாதிரி வெயிட் பண்ணி இந்த தீவை சுற்றி பார்க்க முடியாதவங்களுக்காக இங்கே ஒரு மூங்கில் படகு சவாரி ஒன்று இருக்கு, அதை நம்ம போயிட்டு வந்துடலாம். மூங்கில் போட் சவாரியா, வித்தியாசமாக இருக்குதே, அதுக்கு எவ்வளோங்க செலவாகும்? இதில் போனாலும் நம்மளை தீவுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க அலோவ் பண்ணுவாங்களா? இது சும்மா ஒரு போட் ரைடு தான். இதில் போனால் தீவுக்குள்ளெல்லாம் உள்ளே போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1 hour இந்த ஆற்றுல ஒரு ரைடு கூட்டு போவாங்க. நம்ம மோட்டர் போட்டு, பெடல் போட்டு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் போட் போயிருப்போம். ஆனால் இந்த மூங்கில் போட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோ போட்டிருக்காங்கல்ல, இந்த கயிறை பிடிச்சி தான் போட்டு ஓட்ட வேண்டியது இருக்கும். துடுப்பெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். எங்களுக்கு இந்த மெத்தடு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ இந்த போட்டு ஓட்டுற வர நீங்கள் உட்காருங்க, நாங்களே கயிறு இழுத்து ஓட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே போட்டை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு 1 hour நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். எங்களோட அடுத்த லொக்கேஷனாக வயநாட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயிலான திருநெல்லி மகாவிஷ்ணு கோயில் போகிறதுக்காக மானந்தவாடி பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். ஏங்க, இந்த கோயில் வேற நடுக்காட்டில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கோயிலுக்கு போறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்காங்க? இருக்குன்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மானந்தவாடி பஸ் ஸ்டாப்ல இருந்து 1 hour ஒரு பஸ் திருநெல்லி டெம்பிளுக்கு இருக்கு. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகவும் பஸ் கிளம்பவும் கரெக்டா இருந்துச்சு. டக்குன்னு பஸ்ல ஏறி திருநெல்லி போறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த பஸ் காட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் வழியா போறதால வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. சுமார் 1 மணி நேரம் டிராவல்க்கு அப்புறம் திருநெல்லி கோயிலுடைய பஸ் ஸ்டாப்க்கு இறங்கிட்டோம். அங்கிருந்த ஹோட்டல்ஸ்ல பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். பஸ் ஸ்டாப்ல இருந்து 1/2 kilometerக்கு நடந்து போனாதான் இந்த கோயில ரீச் பண்ண முடியுமே. இந்த கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த அப்புறம் பழமையான கோயில்னு அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க.
நாங்க போன டைம்ல கோயில்ல ரீஒர்க் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்ததால கோபுரங்கள் எல்லாமே தெர போட்டிருந்தாங்க. இருந்தாலும் சாமி தரிசனம் பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த கோயிலுக்குள்ளார டீசென்டான ட்ரெஸ் கோட்ஸ் இருந்தா மட்டும்தான் அலோ பண்றாங்களே. ஜென்ஸுக்கு ஷர்ட்டு பனியன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ள அலோ பண்றாங்களே. அண்ட் திருப்தியா இங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு எங்களோட அடுத்த லொகேஷனான தோல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஏம்பா மறுபடியும் மானந்தவாடி போயிட்டு தான் இந்த தோல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகணுமா? இங்க இருந்து தோல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் போறதுக்கு ஒரு ஈஸியான ரூட் இருக்கு. அதுக்கு நம்ம திருநெல்லி பஸ் ஸ்டாப்ல இருந்து தெட்ரோட் போறதுக்கு பஸ் கேட்டு ஏறணும். அங்கிருந்து தோல்பட்டி போறதுக்கு நிறையவே பஸ் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான், நம்ம தோல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜீப் சஃபாரி ஏரியாவுக்கு ரீச் ஆயிடலாம். நாங்க போகும்போது தெட்ரோடுக்கு எத்தனை மணி பஸ்ன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு தான் போனோம். ஒரு 5 நிமிஷம் லேட்டா போயிட்டோம், பஸ் போயிடுச்சு. அடுத்து இங்க 1 ஹவர் வேஸ்டா வெயிட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம மானந்தவாடி பஸ் ஏறி காட்டு கிலோமீட்டர் ஏரியால இறங்கிட்டோம்னா அங்கிருந்து போற பஸ்ல ஏறி நேரம் தோல்பட்டி போயிடலாம் சொல்லி பிளான் பண்ணி மானந்தவாடி பஸ் ஏறிட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் டிராவல்ல காட்டிக்குள்ள ரீச் ஆயிட்டோம். இங்க வந்தப்பறம்தான் மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, தோல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல ஜீப் சஃபாரி டெம்பரவரியா நிப்பாட்டி வச்சிருக்காங்களாம். 1 வீக் முன்னாடி காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்டா, அதனாலதான் டெம்பரவரியா இப்போ ஜீப் சஃபாரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாம். சரி, ஜீப் சஃபாரி இல்லாம அங்க எதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணு சொல்லி பிளான் பண்ணி எங்க நெக்ஸ்ட் லொகேஷன் இருப்பு ஃபால்ஸ் போறதுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் இருப்பு ஃபால்ஸா? அது கர்நாடகால தானே இருக்குது. நம்ம கேரளாக்கு ட்ரிப் வந்திருக்கோம், இந்த ட்ரிப்ல எப்படிங்க கர்நாடகால இருக்கிற ஃபால்ஸ் கவர் பண்ண முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. நீ அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இருப்பு ஃபால்ஸ் பத்தி கொஞ்சம் கிளியரா பாப்போம். இருப்பு ஃபால்ஸ் கர்நாடகால இருக்கிறது உண்மைதான், ஆனா அது கேரளா பார்டர்ல இருக்கு. இன்னும் கிளியரா சொல்லணும்னா இருப்பு ஃபால்ஸ் பக்கத்துல இருக்க மெயின் ஜங்ஷன் வந்து குட்டா. இது தோல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இதுவே கர்நாடகாவில் கூர்க் ட்ரிப்பில் இந்த ஏரியாவை பிளான் பண்ணால் அங்கே இருக்க மெயின் சிட்டியான மடிக்கேரியிலேருந்து 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இந்த இருப்பு ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த இருப்பு ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் வயநாடு ட்ரிப்பில் கவர் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் கேரளாவில் இருக்கிற காட்டிக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பஸ் ஏறி கர்நாடகாவில் இருக்கிற குட்டாங்கிற இடத்துக்கு சுமார் 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி இறங்கிட்டோம். போற வழியில தான் தோல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் வருங்கறதால இத பஸ்ல இருந்துகிட்டே வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம். குட்டால இருந்து இருப்பு ஃபால்ஸ்க்கு சுமார் 9 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம இன்டீரியர்க்குள்ளார போகணும் அப்படிங்கறதுனால ஒரு 700 ரூபாய்க்கெல்லாம் ஜீப்பை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு நாங்க 12 பேருமே அதுல டிராவல் பண்ணோம். நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கர்நாடகால இருக்கிற ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ்ல இந்த இருப்பு ஃபால்ஸும் ஒன்னு. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஃபால்ஸ்லயும் என்ட்ரன்ஸ்ல இருந்து நமக்கு 1.5 கிலோமீட்டருக்கு நடராஜா சர்வீஸ் தான். ஆனா நடந்து போற பாதை காட்டு வழிங்கறதால டயர்டே தெரியாம இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த ஃபால்ஸோட ஹைலைட்டே தண்ணி கொட்டுற இடம் வரைக்கும் இரும்புல நடப்பாதை போட்டிருக்கிறது தான். ஸோ பாறைகள் வழுக்கிடுங்கிற பயமே இங்கே இல்லை. அதே மாதிரி லேடிஸ்க்குன்னு தனியாக ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் கூட இங்கே இருக்குது. இங்கேயும் ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டுட்டு நாங்கள் வந்த ஜீப்லேயே ஏறி ரிட்டன் குட்டா பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். குட்டாலன்ற பஸ் ஏறி மானந்தவாடி போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ரூம் புக் பண்ண இடமான கல்பேட்டாவுக்கு ஒரு பஸ் ஏறி கல்பேட்டாவும் போய் ரீச் ஆகிட்டோம். அடச்சா, அங்க ஏறு இங்க இறங்கு, இங்க இருந்து அங்க ஏறணும், அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போகணும்ட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு வயநாடு சுத்தி பாக்கணுங்கிற ஆசையே வெறுத்துடும். போ, என்ன பொசுக்குன்னு டென்ஷன் ஆயிட்ட, எமோஷன் இருக்கிற. இது பட்ஜெட் ட்ரிப்புமா? மேக்ஸிமம் ஏரியா கவர்மெண்ட் பஸ்ல போற மாதிரி தானே பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் நேமும் சொல்லி அதுக்கான ரூட்டையும் நல்லா டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். அதுவும் குழப்பமா இருந்தா ஜஸ்ட் சிம்பிள், ஒரு காரோ ஜீப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி என்ன வண்டி வேணுமோ அதை ரெண்டுக்கு எடுத்துட்டு இந்த வீடியோல இருக்கிற டூரிஸ்ட் லொகேஷனை ஷெட்யூல் பிரகாரம் 1 பை 1 போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். வயநாட்டில் எங்கள் செகண்ட் டே ட்ரிப்பு மேக்ஸிமம் பஸ்லேயே ட்ராவல் பண்ணதால கொஞ்சம் அலைச்சலாக தான் இருந்துச்சு. சரி விடு, அலைச்சல் பார்த்தா இவ்வளோ கம்மி காசில் இந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துருக்க முடியுமா? டே 3 எங்களோட ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கல்பேட்டாவில் இருக்கிற லோக்கல் சைட் சீயிங் எல்லாமே பஸ்லேயே சுற்றி பார்க்கலான்னு பிளான் வச்சுருந்தோம். பட் நேத்தே பஸ் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்குன்னு எங்க கூட வந்த ஃபேமிலி சொன்னதால ஒரு ஜீப்பை 2300 ரூபாய்க்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா பானசுர சாகர் டேம்க்கு போயிருந்தோம். இந்த டேம் கல்பேட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சுமார் 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா இங்க பெரியவங்களுக்கு 40 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய டேம் இல்ல. சரி, இந்த டேம் மேல போய் சுத்தி பாக்குறதுக்கு நடந்தா போணுமா இல்ல ரோப்கார் ஃபெசிலிட்டி ஏதாவது இருக்கா? என்னங்க மலையா ஏற போறோம் ரோப்கார் கேக்கிறதுக்கு, டேம் தானே ஏற போறோம். நீங்க தான் அடிக்கடி வாலிப வயசுலாம் சொல்லிப்பீங்களே, வாங்க நடந்தே போவோம். நடந்து போக முடியாதவங்களுக்காக இங்க வேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. வேனுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு என்ட்ரன்ஸ்லயே அதுக்கான டிக்கெட்டை வாங்கிக்கிட்டா போதும். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த டேம் மேல ஏறிட்டோம். மேல வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமான ஏறிங்க, ஆனா தண்ணி தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆக்சுவலாக இது சம்மர், அதனால தான் தண்ணி கம்மியாக இருக்குது போல. இந்த பானசுர சாகர் டேமுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஏசியாவிலேயே மிகப்பெரிய எர்த் டேமும்.
அது என்ன எர்த்து டேம் தானே கேட்க போறீங்க? எர்த்து டேம்ன்றது இயற்கையா உருவாகிற டேம். அதாவது நாலாபுறமும் மலைகள் சூழ்ந்து நடுவில் இருக்க பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே தண்ணி கவராகிறதால உருவாகிற டேம் தான் இந்த எர்த்து டேம். இந்த டேம் மேலேயே நிறைய பார்க்குங்க, அட்வென்ச்சர் கேம் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் போட்டிங்கு, இதே மாதிரி ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ள இருக்க ஊஞ்சல் விளையாட்டு தான். நல்லா ஜாலியா ஊஞ்சல் விளையாடணும். அங்க எல்லாரும் போட்டிங் போறத பார்த்ததும் எங்களுக்கு போட்டிங் போடணும்னு ஆசை வந்துருச்சு. போட்டிங் ரேட்டு தான் தாறு மாறு. 7 பேர் போகக்கூடிய ஸ்பீட் போட்டு 1/2 ஹவருக்கு ரெண்ட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். இதுவே 20 பேர் போற நார்மல் போட்டு 1 ஹவருக்கு ரெண்ட் வந்து 2000 ரூபாய். அச்சச்சோ, இன்னைக்கு ஃபுல் டே பட்ஜெட் வந்து ஒரு இடத்துல செலவாயிடுமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதான் எங்களை மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க கர்நாடகாலேருந்து வந்திருந்தாங்களாம். லைட்டாக போய் பேச்சு கொடுத்தோம். அவங்களும் பட்ஜெட்டை நினச்சிதான் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் ரெண்டு குரூப்புக்குமே போட்டிங் போகணும்னு ஆசை மட்டும் நிறையவே இருந்தது. ஸோ ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி போய்க்கலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் 20 பேர் போகக்கூடிய போட்டை ஒன்று புக் பண்ணிட்டோம். நாங்கள் மொத்தம் 12 பேர் இருந்தோம், அவங்க வந்து 8 பேர் இருந்தாங்க. இருந்தாலும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசி நாங்க 1000 ரூபாய் அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு போட்டுலையும் ஏறிட்டோம். இந்த போட் ரைட் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு இருக்குங்க. நம்ம அணை மேல நின்று பாக்கிறத விட இந்த போட்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய குட்டி குட்டி தீவுகளை எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஆஸ் யூஷுவல் போட் ரைட்னாலே நமக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. நம்மளை சுத்தி செம்மன் மலை தீவோட இந்த ஏரிய பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இங்க பெடல் போட், தோணி இதெல்லாம் கூட கிடைக்கும். இந்த அணையிலேயே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கிருந்து எங்களுடைய அடுத்த லொகேஷனா மீன்முட்டி ஃபால்ஸ் போயிருந்தோம். டிக்கெட் கவுண்டர் கிட்டயே ஃபால்ஸ்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டிலாம் இந்த இடத்துக்கு செலவு பண்ணிட்டு வரது சிரமம்னு சும்மாவது போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லம்மா, இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. நீ மீன்முட்டி ஃபால்ஸ் சொன்னே வெறும் குளிக்கிற ஃபால்ஸ் மட்டும் தான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஃபால்ஸ்ல ஒரு வித்தியாசமான ட்ரெக்கிங் அனுபவம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரெக்கிங் சொன்னோடனே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடாத, இது ரொம்ப பாதுகாப்பான ட்ரெக்கிங். அங்க வந்து பார்க்க தானே போற, வா போலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு இதோ இந்த குட்டி சந்து வழியா 1/2 கிலோமீட்டர் நார்மல் ரோட்ல நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க ட்ராஜடியே ஆரம்பம். இதோ பாக்குறல்ல, இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி பாஞ்சு போற வழி. நார்மலாக தண்ணி போகும்போது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீசனில் சரியாக மழை பெய்யலன்னு நினைக்கிறேன், அதனால தான் சுத்தமாக தண்ணியே வரல. இதோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரெக்கிங் சொன்னோடனே மணிக்கணக்காக நடக்கணும், ரொம்ப தூரம் மலை ஏறணும் அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் மலை ஏறணும், அவ்வளோதான். நம்ம பாதுகாப்பாக மலையறதுக்கு வசதியாக இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சேஃப்டிக்கு ரோப் கட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே ரொம்ப பாதுகாப்பாக நடக்கலாம். இந்த ட்ரெக்கிங் மலைப்பதை பார்க்கறது தான் ரொம்ப ஆபத்தாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர, சின்ன குழந்தைங்கள்ட்டு வயசான பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே நடந்து போகலாம். எங்கள் பேட்ல இந்த ஃபால்ஸில் தண்ணி வரல, தண்ணி மட்டும் வந்திருந்துன்னா இந்த ட்ரக்கிங் அனுபவமே வேற லெவலில் இருந்திருக்கும். இங்கிருந்து எங்களுடைய நெக்ஸ்ட் லொக்கேஷனாக கர்லாட் லேக் போயிருந்தோம். இந்த இடம் மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் கேட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. என்னன்னு விசாரிச்சா டைம் 5 ஆயிடுச்சான், அதனால டூரிஸ்டர்ஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அது எப்படி லேக்கை பார்க்காம போறது? வா காம்பவுண்ட் மேலே ஏறி நின்னாவது இந்த லேக்கை பார்ப்போம். இந்த மனுஷன் சும்மா தான் சொல்றாருன்னு பார்த்தா கடகடன்னு ஓடி போய் காம்பவுண்ட் மேலே ஏறி நின்று யூடியூப்க்கு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. போதா குறைக்கு எங்களையும் வேற ஏற்றி விட்டுட்டாரு. ஏன்பா, உன் ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஆசைப்பட்டு சுத்தி பார்க்க வந்த இடம் மிஸ் ஆக கூடாதுல்ல. எங்க இன்னைக்கு ஷெட்யூல்ல இன்னொரு லேக் பேர் கூட சொன்னீங்கல்ல, அங்க போலையா நம்ம? ஆமாமா, பூக்குட் லேக். இதுவும் ரொம்ப அழகான லேக். இதுல அக்வாரியம் கூட இருக்கு. நம்ம காலையில 8 மணிக்கு முன்னாடியே ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியிருந்தனா இந்த ஏரியாலாம் ஈஸியா சுத்தி பார்த்துட்டு நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பிருக்கலாம். நம்ம கிளம்புனது லேட்டு. இதுல பானாசுர டேம்ல வேற ஊஞ்சல்ல ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், அதனால தான் ரொம்ப டைம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வயநாட் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க டே 3 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு முன்னாடியே ரூமை செக் அவுட் பண்ணிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணாமல் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். இதுவே எங்களை மாதிரி 11 மணிக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய இடத்த மிஸ் பண்ண வேண்டியது வரும். ஒரு வழியாக இந்த 3 டேஸ் வயநாட் ட்ரிப்பை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் கோழிக்கோடு போகிறதுக்காக கல்பேட்டாலேருந்து பஸ் ஏறிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன டே 3 டைமிங் டிலேயால் மிஸ் பண்ண லொக்கேஷனான பூக்குட் லேக் அப்புறம் லக்கிடி வியூ பாயிண்ட், இந்த ரெண்டுமே கல்பேட்டாலேருந்து கோழிக்கோடு போகிற பஸ் ரூட்லேயே தான் வரும். நாங்கள் கோழிக்கோடு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நைட் ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துட்டோம். சரி ஓகே, இந்த வயநாடில் 2 நைட் 3 டேஸ் ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சென்னை ஆவடியிலிருந்து கோழிக்கோடு வரைக்கும் ட்ரெயின் ஃபேராக ஒரு ஆளுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் 390 ரூபாய் ஆச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்க்கு ஆட்டோ ஃபேராக எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் 80 ரூபாய் ஆச்சு. பஸ் ஸ்டாப்லேருந்து வயநாட்டில் இருக்கிற சுல்தான் பத்தேரி போகிறதுக்கு பஸ் ஃபேராக 130 ரூபாய் ஆச்சு. வேன் ரெண்ட் மொத்தம் 12 பேருக்கு 5000 ரூபீஸ் ஆச்சுங்க. 900 கண்டியில் ஜீப் ரெண்டா அதே 12 பேருக்கு 1500 ரூபாய் ஆச்சு. அப்படியே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 340 ரூபாய் ஆச்சு.
இவ்வளவுதாங்க டே ஒன்க்கான செலவு. இதுவே டே டூக்கு ஃபுல்லா பஸ்ங்கறதால மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் குள்ளதான் செலவாச்சு. இதுல குருவாதீப்க்கு மட்டும் ஜீப் ரெண்ட்டுக்கு எடுத்ததால 12 பேருக்குமே 600 ரூபாய் செலவாச்சு. அப்புறம் குருவாதீப்ல மூங்கில் போட் ஃபேரா 12 பேருக்குமே சேர்த்து 700 ரூபாய் ஆச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இருப்பு ஃபால்ஸ் வர வேற எங்கேயுமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் இல்ல. இருப்பு ஃபால்ஸ்ல ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் தான். இப்படி டே டூல ரொம்ப கம்மியா தாங்க எங்களுக்கு செலவாச்சு. இதுவே டே த்ரீயோட செலவு பத்தி சொல்ல போனா ஜீப் ரெண்டா எங்க 12 பேருக்கு சேர்த்து 2400 ரூபாய் ஆச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை பத்தி பார்க்க போனா ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் 70 ரூபாய்க்குள்ளதான் ஆயிருக்கும். ஆனா போட்டிங்காக பானாசுர டேம்ல மட்டும் எங்க 12 பேருக்கு சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் வேற என்ன, பஸ் வேறு தான். கல்பேட்டால இருந்து கோழிக்கோட்டுக்கு 110 ரூபாய் பஸ் வேற ஆச்சு. கோழிக்கோட்ல சென்னைக்கு ட்ரெயின் வேற ஒரு 400 ரூபாய் ஆச்சு. இவ்வளவுதாங்க செலவு. ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ் எக்ஸ்ட்ரா செலவாகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.